மீண்டும் ஒரு மக்கள் போராட்டம் விரைவில் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. அரச ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிபந்தனை, நிதியமைச்சின் அறிவிப்பு. இலங்கையில் பெட்ரோலிய நெருக்கடி, புதிய நடைமுறையின் முன்னோடி திட்டம் ஆரம்பம். அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு உத்தரவு. நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக மீண்டும் ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஆரம்பமாக போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தேவை கிடையாது, மாறாக நாட்டை கட்டியெழுப்புவதை போன்று போலி நாடகமே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச ஊழியர்களுக்கு நிதியமைச்சினால் கடும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரச ஊழியர்கள் சம்பளமற்ற விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற பின்னர் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிடத்தக்க அளவு அமெரிக்க டாலர் தொகையை இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையின்படி தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் அரச ஊழியர்களில் ஆரம்ப நிலை ஊழியர்கள் 100 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் நிலை ஊழியர்கள் 200 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் நிலை ஊழியர்கள் 300 அமெரிக்க டாலர்களும், உயர்மட்ட அதிகாரிகள் 500 அமெரிக்க டாலர்களும் மாதாந்தம் இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயமாகப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கையில் உள்ள வங்கி கட்டமைப்பூடாக தமது பெயரில் உள்ள வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வேண்டும். அரச ஊழியர்கள் தங்களது சிரேஷ்டத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சம்பளமற்ற விடுமுறையில் வெளிநாடுகளில் தொழிலை மேற்கொள்ளலாம் எனவும், சம்பளமற்ற விடுமுறை காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் அரச சேவையில் இணைந்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரச சேவையில் 16 லட்சம் பேர் உள்ளனர். அதிலும் 1/3 தொழிலாளர்கள். சாரதிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அரச சேவையில் குறிப்பிடத்தக்க நிரந்தர பொறுப்பின்றி ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்கள் இருக்கின்றனர். தற்போதுள்ள அரச ஊழியர்களில் 1/3 இல்லாவிட்டாலும் அரச சேவையை பேண முடியும். குறிப்பிடப்பட்ட பணி ஒதுக்கீடு இல்லாமல் அரச ஊழியர்களை பராமரிப்பதில் சிக்கல் நிலவுகின்றது. உரிய முறைமைக்கு புறம்பாக அரச சேவைக்கான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதனூடாக அரச சேவையில் மிகை ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை மின்மயமாக்கும் புதிய நடைமுறையின் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையை எதிர்நோக்கும் பெட்ரோலிய நெருக்கடிக்கு தீர்வாக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் அனுசரணையுடன் 300 முச்சக்கர வண்டிகளை மின்மயமாக்கும் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இத்திட்டம் தொடர்பான சட்ட பின்னணியை தயாரிப்பதற்கான முன்வழிவுகளை பெற்றுக்கொள்ளும் விசேட மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி கொழும்பு பண்டார நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக நிஷாந்த் வீரசிங்க கூறியுள்ளார். இத்திட்டத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஒழுங்குமுறைகள் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அண்மையில் மின்சார முச்சக்கர வண்டிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்வதை உடனடியாக நிறுத்துமாறு பாரிய ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட அரிசி வியாபாரிகள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொள்வனவு தொடர்பில் விவசாய அமைச்சர் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் வரை நாட்டில் போதியளவு அரிசி உள்ளதாகவும் அவர்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 50 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்காக அரசாங்கம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாகவும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருட இறுதி வரை அரிசி இறக்குமதி தொடர்ந்தால் அரிசியின் அளவு 50,50,000 மெட்ரிக் டனை தாண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் பிரதான அரிசி ஆலை உரிமையாளர்கள் உட்பட வர்த்தகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேல் சப்ரகமுவ களுத்துறை மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காணி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
மீண்டுமொரு மக்கள் போராட்டம் விரைவில் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. அரச ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிபந்தனை, நிதியமைச்சின் அறிவிப்பு. இலங்கையில் பெட்ரோலிய நெருக்கடி, புதிய நடைமுறையின் முன்னோடி திட்டம் ஆரம்பம். அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு உத்தரவு. நாட்டில் பலத்த மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு.